எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி என்ன புது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக நம்ம பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் ஒன்று எஸ் நேற்று தான் டிசம்பர் 1. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே கரண்ட் அஃபேர் வந்து டெய்லியுமே ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 10+ 10 மேற்பட்ட கொஸ்டின்ஸ் தான் வரும் ஒவ்வொரு நாளும். அதாவது பார்த்தீங்கன்னா, நேற்றைய கரண்ட் அஃபேர் வந்து இன்றைக்கி நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த வரிசையில் இது என்னப்பா, இது வழக்கமாக கொடுக்குத்தானே, இப்போ காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கீங்களா, இதில் என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் புதுசாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன அப்டேட்டு, எப்படி வந்து ஆன்லைன் டெஸ்ட்டில் ஃபுல்லாக அதாவது எக்ஸ்பிளனேஷனோடு பார்க்கலாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு க்வெஸ்சன் ஆன்சர் மட்டும் தான் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ அதுக்கான விளக்கத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் புது அப்டேட்டு. ஸோ இந்த மந்த்லேருந்து, அதாவது டிசம்பர் 1 இருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக இனிமேல் என்ன பண்ண போகிறோம், நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தா படிங்க, படிக்கலாம் போங்க. ஸோ என்ன சொல்கிறது, கரண்ட்டாக பேருக்கு நம்மளை தாண்டி வரக்கூடாது அப்படின்ற அடுத்த ஒரு முயற்சி தான் நம்ம இதில் இறங்கியிருக்கோம். ஸோ இதை பற்றி தான் நான் வீடியோ சொல்கிறேன். இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஸோ நம்ம டீமில் இருக்கிற ருத்ராபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சார் தான். காஞ்சிபுரம்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே போனீங்கன்னாவே ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேர் வந்து இருக்கக்கூடிய பிளேஸ் தான், நம்ம பிளேஸ் தான் அது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சார் தான் வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர் முதலேருந்தே கொடுத்துட்ருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருந்தார். நம்மளோட டீமில் இருக்கிற நம்ம பிரதர் சிஸ்டர் எல்லாருமே அடிக்கடி ஒரு மெசேஜ் தான் வரும், என்னென்னா இதுக்கு வந்து எங்கள் கிட்ட பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் நாங்கள் ரெஃபர் பண்ணலை, இல்லை நியூஸ் பேப்பரில் எப்படி எப்படி இதை படிக்கணும் கூட எனக்கு தெரியல, நீங்கள் கொடுக்குற கொஷின்லாம் புதுமையாக இருக்குது, அந்த கொஷினுக்கு எங்கே விளக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டதால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா புதுசாக விளக்கத்தோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு புதிய முயற்சி தான், கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்படி இப்படி மிஸ்டேக் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, போக நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடலாம். நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லணும் இல்லை, அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து ஓ சூப்பர் சூப்பர்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்து போன மந்த் கூட இருக்கட்டும், போன மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 320+ கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேராக கொடுத்துருக்கோம். அது அதோட கரண்ட் அஃபேரோட PDF வந்து நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன், ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அது சீக்கிரம் சொல்லிடுறேன். பட் இந்த புது அப்டேட்டை நம்ம சொல்லிடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ போட்டேன், இல்லைனா அப்பயே சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஸோ வழக்கமாக என்ன பண்ணீங்க, அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, அதோட லிங்க்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்ட் வழக்கமாக இதே தான் பண்ணுவீங்க. பண்ணவுடனே உங்களுக்கு என்ன ஆகும், கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். இதில் என்ன ஆன்சரோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கவனிச்சிங்க சார். ஏன்னா நான் மொத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி பார்க்கறதுன்னு சொல்ல போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ 15 கொஸ்டின் டிசம்பர் 1 நம்ம கரண்ட் அஃபேராக எடுத்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நீங்கள் பார்த்துட்டே சொல்லுங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இல்லையான்னு, சரிங்களா? நான் என்ன பண்ணிடுறேன், இது நெக்ஸ்ட்டு நான் வந்து கொடுத்துட்டு வரேன். நான் வந்து கரெக்டாக டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணலங்க சொல்லிடுறேன், நான் கொஸ்டின் கூட படிக்கலை, ஜஸ்ட்டு வந்து நான் அட்டன் பண்ணுறேன் 15 கொஸ்டின்ஸும், ஓகேங்களா? ஸோ இதில் அட்டன் பண்ணிட்டு வரேன், நீங்கள் படிச்சுட்டே அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் PDF கொடுக்கறத விட நான் வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான் லைக் பண்ணுறேன். ஏன்னா அங்கே டைமருங்க நமக்கு முக்கியமான விஷயம், டைமர். நீங்கள் என்ன தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குறவங்களா இருந்தாலும் டைமரில் தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க. அது நிறைய பேரோட வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பொருந்தத்தில்லை. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தினா, இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு நம்ம வற்புறுத்ததுக்கு காரணமே, ஏன்னா அதனால தான் இதை விரத்தாகவும் இல்லை, இதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே பாருங்களேன், 11th கொஸ்டின் வந்துட்டேன், அப்படியே வந்துருங்க, இதை இருங்க கிளியர் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணால் இது 13th கொஸ்டின், 14th கொஸ்டின், என்னடாங்க எல்லாத்தையும் ஆயிட்டுறேன், சரி ஓகே ஏதோ ஒன்று படிக்கலைங்க நான் அவ்வளோதான். ஸோ இது வந்து இதுவும் ஆகிடுச்சிங்களா, இதில் கிளிக் பண்ணிடுறேன், கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தவுடனே நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு, சாரி உங்களோட டோட்டல் ஸ்கோர் காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுப்பீங்க, டோட்டல் ஸ்கோர் வந்து 15 மார்க் வாங்கியிருக்கேன். அடேங்கப்போ படிக்காமே 6 மார்க் வாங்கிட்டேனே ஜாலி அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஒன்றும் படிக்கல, அப்படியே கிளிக் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி இப்போ நமக்கு இது தெரிஞ்சிருச்சு, எஸ் இது வழக்கமாக உங்களுக்கு தெரியுதான். இதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, கீழே வந்தீங்கனாவே உங்களுக்கு 2 இது ஆப்ஷன் இருக்கும். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும், வியூ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். இப்போ பாருங்கள் வியூ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு இருக்குது புதுசாக. ஸோ வியூ க்வெஸ்சன் ஆன்சர்னால் இப்போ நான் வந்து பாருங்களேன், இதில் வந்து உங்களுக்கு 2 விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இதை வந்து இது பாருங்களேன்,
வியூ கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நீங்கள் அட்டன் பண்ண கொஷினில் என்னென்ன சரி எது எது தவறு அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக காட்டிடுது. 15 கொஷின் இப்போ பாருங்களேன், 15வது கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ நான் கிளிக் பண்ண அது தவறு, அது ரெட்டில் காமிக்கும், ஆப்ஷன் பி தான் சரி இப்படின்னு காமிக்கும். இதில் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெளிவுபட்டுக்கலாம் என்ன கொஷின் வந்து நான் தவறு பண்ணியிருக்கேன் எந்த கொஷின்லன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். எஸ் இது இதுக்கு முன்னாடி இருந்த விஷயம், இதுக்கு முன்னாடி இருந்த விஷயம் கரெக்டுங்களா. இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் இதை பாருங்கள் இங்கே நிற்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணிட்டோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது வியூ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஒரு வெப்சைட்டுக்கு கொண்டு போகும் சரிங்களா. இது நமக்கு இரட்டிப்பு வேலைங்க உண்மையாகவே, பட் இரட்டிப்பு வேலையாக இருந்தாலும் நம்ம பிரதர் சிஸ்டர் இதன் மூலமாக பச்சை ஈஸியாக பாஸ் பண்ணிடும். அவங்களுக்கு வந்து இதனால் விட்டுட்டேன் சார் அப்படின்னு நம்ம வார்த்தையில் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த விஷயம் செய்கிறோம். உண்மையாகவே சொல்லணும்னா இது இரட்டிப்பு வேலை, உங்களுக்கே தெரியும். ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துட்டு போயிடலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம். அக்கான் படித்து எழுதுறவங்க டைப் பண்ணி கொடுத்தானா பிடிஎஃப் டெய்லி இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அதெல்லாம் நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டும் வேணும், உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்கணும், மெமரியில் ஆகணும், உங்கள் மெமரிக்கு ஆகணும் அப்படின்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறியா சாமி அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதில் வந்தீங்கன்னாவே உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல தெரியுங்க. என்ன இதுப்பா என்ன இது எல்லாமே தெரியுது, எஸ் ஓகே. இப்போ நம்ம எழுதணும் இல்லையா 15 கொஷினும், அந்த 15 கொஷினுமே உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். ஆமாம் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அப்படியே வந்துட்டிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் அறிந்து கொள்ளுங்கன்னு ஒவ்வொரு கொஷினுக்கும் இருக்குது, அப்படி தெரியுதுங்களா. ஸோ நீங்கள் பார்த்தனவே தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இதில் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த க்வெஸ்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழவே வந்து பார்த்தா நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் எழுதிட்டு இந்த க்வெஸ்சன் தான், ஆனால் மேலும் அறிந்து கொள்கின்ற பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதற்கான விளக்கம் இருக்கும். நியூஸ் பேப்பரில் இருக்கிற மாதிரி, நியூஸ் பேப்பர் தான், தினமணி இந்து பேப்பருங்க இது தான், இது இருக்கும் இங்கிலீஷ் இந்து பேப்பரும் சேர்த்து தான் அதில் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த க்வெஸ்சனாக இருந்தாலும் அதற்கான விளக்கம் கூடவே கொடுத்துருப்பாங்க. ஸோ புது முயற்சி உண்மையாகவே ஆன்லைன் டெஸ்ட்டில் யாருமே இந்த மாதிரி கொடுக்கல, அதான் உண்மை. ஆமாம் தானே, எஸ் எஸ் கொடுத்துருந்தானே, அந்த கொஞ்சம் லிங்க் கொடுங்க, ஏன்னா நான் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். பட் நம்ம வந்து புதுசாக இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும். விடையும் இருக்குதா கூடவே பார்த்தீங்கனாவே இதில் பாருங்கள் விடையும் இருக்குது, கீழவே விளக்கமும் இருக்குது சரிங்களா. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லை இது நல்லா இருக்குதுன்னா இது தொடர்ந்து நம்ம செய்யலாம் சரிங்களா. பட் இப்போவும் நான் சொல்லிடுறேன் இதோட வேலைத்தன்மை அதிகம் ஓகேங்களா. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, நிறைய பேரோட விஷயம் என்னென்னா 100 கொஷின் நம்ம ஒரு நாளைக்கு டெஸ்ட்டாக கொடுக்குறோம் சரிங்களா. அதில் நிறைய பிரதர் சிஸ்டர்லாம் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க, சில கொஷின் தப்பாக இருந்தால் உடனே ஆனால் நான் இதை மாற்றுங்க மாற்றுங்க அப்படின்னு நமக்கு மெசேஜ் வந்துடுது, அதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளே மிரட்டுறாங்கப்பா, என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது எப்படி 3 கொஸ்டின் நீங்கள் தப்பாக கொடுக்கலாம், 100 கொஸ்டினுக்கு 3 கொஸ்டின் தப்பாக இருக்குது, நான் லெஃப்ட் ஆகிரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் என்னென்னா நீங்களே ஒன்று புது சுச்சுவேஷன் புரிஞ்சிங்க, ஏன்னா கொஸ்டின் வந்து ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் இருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள், தவறுனா தவறு தாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் இது பண்ணிக்கிறோம், ஏன்னா கான்டாக்ட் இல்லை, கான்டாக்ட் மீன் மீட் பண்ணுறது கிடையாது நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சரிங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாருமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, அதான் உண்மை சரிங்களா. ஸோ ஒரு சார் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கார், இன்னொரு சார் விழுப்புரத்தில் சேலத்தில், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வேலூரில், இன்னையா சுற்றி சுற்றி சொல்கிறீங்கன்னா உண்மை அதுதான். அந்தந்த இன்ஸ்டியூட்டில் இருக்காங்க, அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க, எல்லாருமே நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க, அவங்க நமக்கு வாண்டடாக வந்து கொஷின் டைப் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கோயில் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கொஷின் எடுக்கிறாரு, ஒருத்தர் அதை டைப் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து அதை ஆன்லைன் டெஸ்ட் பண்ணுறாரு அட்மின், அதுக்கப்புறம் எங்கிட்ட வருது, எத்தனை கை மாறுது, 1-2 தப்பா ஆகும் தான். டிஎன்பிசிலேயே 25 கொஷின் போன வாட்டி தப்பாக இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டுங்களா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இந்த தவறுகள்லாம் நாங்கள் கூடிய சீக்கிரம் அந்த திருத்திக்க ட்ரை பண்ணுறோம். பட் இருந்தாலும் நீங்கள் யோசித்து பாருங்களேன், 3 கொஷினை மெயினாக வச்சு பேசுறதை விட 97 கொஷின் கரெக்டாக கொடுத்துருக்கோம், அந்த 3 நாங்கள் போவோம் திருத்திப்போம். ஸோ உங்கள் பிரதர் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத கேட்குறேன். ஸோ இது எப்படி இருக்குது இதை முதல் சொல்லுங்கள், இதனுடைய விளக்கங்கள் எப்படி இருக்குது, கொஷின் தரம் எப்படி இருக்குது, தரமாக இருக்குதா கொஷின், ஏன்னா எடுக்கிற ஸ்டாஃப் வந்து உண்மையாகவே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான். ஸோ நம்ம டீமில் இருக்க எல்லாருமே ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் அப்படின்றத இதில் தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். அதனால் அவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க தான், அதனால் வந்து அவங்களுக்கு
அதை பற்றி தெரியும் நல்லாவே எப்படி எப்படி பண்ணணும்னு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இது நல்லா இருக்குது அப்படின்னா இதனுடைய விஷயத்தை நம்ம இது பண்ணலாம், இல்லை மேலே ஏதாச்சும் பண்ணணும் ஒரு ஐடியா இது 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 மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த ஐடியாவும் தாராளமாக கமாண்டில் கொடுங்க. பிடிஎஃப் கண்டிப்பாக கொடுப்போம், மந்த்லி எண்டில் தான் கொடுப்போம். ஸோ போன மந்த்துக்கான பிடிஎஃப் வந்து மிக விரைவில் வந்து ஃபுல்லாக பிடிஎஃபாக கொடுத்துறோம் சரிங்களா. ஒரே பிடிஎஃபாக 320 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அது வந்து ஒரே பிடிஎஃபாக கொடுத்துறோம், அது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மிக விரைவில் அதுவும் போட்டுருவோம். அதே மாதிரி தமிழும் முடிஞ்சிடுச்சு 10th. ஸோ அடுத்தது வந்து 9th என்ன அப்படின்றத கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ போட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். கொஞ்சம் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம என்ன சொல்கிறது, 2021 வேலைக்கு வாங்கினுங்க, எப்போனா எக்ஸாம் வைக்கிட்டோம். ஆமாம், நீங்கள் எக்ஸாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிஎன்பிசி சார் ஒரே ரெக்வஸ்ட் தான், ஒன்று எக்ஸாம் வைங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடுறோம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்கள் பேரில் அச்சு கொடுத்துருங்க, நீங்கள் எக்ஸாம் வச்சா வைங்க வைக்கலாம் விடுங்க, நாங்கள் தான் பார்த்துட்டுமே அப்புறம் என்ன இருக்குது அப்படின்றதா சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.